ஏய் வீட்ல யார் இருக்குதே வெளிய வாங்க ஏய் ஊர் அடிச்சு வலையில போட்டவனுக்கு வீடு ஒரு கேடா ஜெயில்ல போய் ஒளிஞ்சிட்டா விட்டுவேன் நினைச்சியா சென்ட்ரல்ல இருந்து திகார் ஜெயில் வரைக்கும் போய் வெட்டுவேன் ஏய் ஜாக்கிரதை பாறா ஊர் காச கொல்ல அடிச்சு எவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறான் பார் இன்னும் கொல்ல அடிச்சதெல்லாம் எங்க சேர்த்து வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும் ஊட்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இதான் வேலை போல இருக்கு சரியான திருட்டு குடும்பம்பா இத பாருங்க உங்களுக்கு பணம் போச்சுனா போலீஸ்ல போய் கம்ப்ளைன் கொடுங்க இங்க வந்து கத்தாதீங்க ஆ வந்துட்டானாப்பா கண்ணகி பெருசா பேச வந்துட்டா ஆமா நான் ஏன் போலீஸ்ட்ட போகணும் உங்க அப்பன போலீஸ் புடிச்சிட்டு போய் தூக்கிலே போட்டாங்க பெருசா நியாயம் பேச வந்துட்ட ஏ கிளாஸ் ரூம் குத்தே சொகுசாதன வச்சிருக்காங்க ஹலோ இது லேடிஸ் கிரவீடு இப்படி இன்டிசன்ட் சத்தம் போடுங்க நான் போலீஸ்க்கு போவேன் என்னது போலீஸ்ட்ட போவியா போடி நான் மிரட்டறியா எனக்கு ரொம்ப வசதியா போச்சு அங்கே போய் வெட்டுவோம் உங்க அப்பனே இத பார் வாடி போடினா மரியாதை கெட்றோம் என்னடி மரியாதை வெண்டி கிடக்கே ஏண்டி அவவ உளைச்சி சம்பாரிச்ச காசை புடுங்கி திங்கறாங்க அப்ப உனக்கு என்னடி மரியாதை வெண்டி கிடக்கே யூ ராஸ்கல் இரு போலீஸ்க்கு போன் பண்றேன் நான் இந்த கௌரவத்தை காப்பாத்துறதுல இருக்கிற ரோசம் வாங்குன காசை திருப்பி கொடுக்கிறதுல இருக்கணும் திருட்டு பாய பெத்த புள்ள உனக்கே உள்ள இருந்தா உளைச்ச காசை பறி கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும் மேல ஒரு வார்த்தை பேசுனா நாஸ்தி ஆயிடுவா உனக்கு பணம் தானா வா அம்மா அம்மா என்ன ஆச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு இனிமேல் சாக வேண்டித்தோம் பாக்கி நம்ம எல்லாரும் சாக வேண்டித்தோம் அழாம என்ன ஆச்சுன்னு சொல்லு அகிலா எவனோ ஒருத்தன் நம்ம அப்பா கம்பெனியில பணத்தை டெபாசிட் பண்ணானோ அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் நம்ம எல்லாத்த பத்தியும் ரொம்ப கேவலமா பேசிட்டான் இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான் உங்களுக்கு எப்போ பணம் கொடுக்க முடியுதோ அப்போ கொடுத்தா போதும்
படியா குணம் ஆயிடுவாங்களாப்பா அப்பா எனக்கு அம்மாவோட ब्लड குரூப் தான்ப்பா எவ்வளவு ब्लड வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க அம்மாவும் நல்லபடியா குணமாக்க சொல்லுங்கப்பா என்னடா ரெண்டது சின்ன குழந்தை மாதிரி பேசுறியே இது நல்ல ஹாஸ்பிடல்டா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அம்மா குண இல்லடா சீக்கிரமா குணம் ஆயிடுவா நீ அழப்படாதே தெரியும் சொல்லணும் நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி ஆன்ட்டிக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதீங்க தேவனு வாட் இஸ் திஸ் டா நீ கண்காலங்களாமா சாரி பா செல்லா யா மிஸ்டேக் தான் நான் மட்டும் மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணியிருந்தேனா அம்மாவோட கார நான் ஓட்டி இருப்பேன் இதெல்லாம் நடந்திருக்காது பா அம்மா அந்த கேர்லஸா ஓட்டி இருப்பாங்களா என்ன टाइम से रहा ले सुबह टेक केयर ऑफ दिस सेलर சத்யா என்னடா டோன்ட் வரி மேன் அப்பா அவங்க என் அம்மா மட்டும் இல்லப்பா என்னோட ஃப்ரெண்ட் பா அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா சிச்சே சில்லி ஃபெல்லோ வாடு மாடு அம்மா குண்ணாவாது ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஷி வில் பீ ஆல்ரைட் அம்மா பொழைச்சிருவாங்க இல்லப்பா டெஃபினட்டா என்னடா அது கேள்வி இது பாரு நெல் ஆழக்கூடாது இப்போ அக்கா கிட்ட உட்கார் கோ ராஜா ராஜா நடிக்காதடா இங்க இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும் எல்லாருக்கும் தைரியம் சொன்ன உன் மனசுல எவ்வளவு பாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா கவலைப்படாதடா பாட்டியா கவுசல்யா கூட்டம் ஆவாதில்ல நீ ரொம்ப நல்லவன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் கவலைப்படுற अपरा वर गुड मॉर्निंग डॉक्टर मिसेस कौसल्यो कंडीशन एप्डी इरुक्कु என்ன ஸ்டோ ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்குங்க தலையில அடிபட்டு இருக்கு நிறைய ब्लड லாஸ் ஆயிருக்கு பஸ் இதுவரைக்கும் 10 பாட்டில் ब्लड கொடுத்துருக்கோம் தலையில அடிபட்டது கூட பெருசா இல்ல
ஆனா அந்த ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்பைனல் கார்ட் பத்தி உனக்கு தெரியுமா? லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கிலா, இதுவரைக்கும் நான் நிறைய ஆபரேஷன் பண்ணிருக்கேன். எதுவுமே என்னை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணதில்லை. பட் கௌசல்யாஸ் ஆப்ரேஷன் பர்சனல் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இது எப்படி ராசேகர்கிட்ட சொல்லி புரிய வச்சு? ராஜசேகர், எஸ் டாக்டர். கௌசல்யாக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. தேங்க் காட், தேங்க் யூ டாக்டர். உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கம். சாரி, ஐசியூஆர் இருக்கிறதுனால நீங்க மாத்திர வாங்க ப்ளீஸ். போங்கப்பா, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம். பசங்களை பார்க்கணும். ராஜசேகர், ப்ளீஸ். கௌசல்யா டாக்டர், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. டோன்ட் வரி, ஐல் டேக் கேர். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்களா? ஷீஸ் ஃபைன். சீக்கிரமே குணமாயிடுவாங்களா? அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாப்பா? இல்லடா, உங்க அம்மாவே சொன்னாங்க. அம்மா அம்மா
சாப்பிட்டீங்களா? உடம்புக்கு முடியலையா? என்னங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு விஜயா? நான் இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம் கௌசல்யா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சாப்பிடலாமா? எப்படி சாப்பிட முடியும்? கௌசல்யா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சந்தோஷமா சாப்பிட முடியுமா? இவ்வளவு கவலையை மனசுல வச்சிருக்கீங்களே, ஒரு தடவையாவது வந்து கௌசல்யா ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கலாம்ல. இப்படி எதுக்கு வீட்லயே அடைஞ்சு கிடக்குறீங்க? நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது வரீங்களா? ஐயா நான் வரல. ஏ இல்ல விஜயா, இந்த நிலைமையில என்னால கௌசல்யாவை பார்க்க முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்ல. இந்த உலகத்துல எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தங்க வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து மருத்துவ வசதி பார்த்து எல்லாத்துக்கும் மேல மனைவியினுடைய அருமையை புரிய வச்சவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பேஷன்ட்ஸ்க்கு உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த எட்டாம் நம்பர் பேஷன்ட்க்கு செடேட்டிவ் கொடுத்துருங்க, நான் வந்து பார்க்கறேன். ஓகே சார். டாக்டர் ராசேகர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க ப்ளீஸ்.